ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் வச்சு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸு, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். கத்திரிக்காய், கொஸ்து. ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் சைஸ் இருக்கும் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா 2-3 கத்திரிக்காய் ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய கத்திரிக்காய்னால் ஒரே கத்திரிக்காய் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழிச்சி எடுத்துக்குவோம். ஸோ இதை கிழிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு இந்த சமையலுக்கு தேவையானது வந்து நம்ம இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணுவோம். கத்திரிக்காய் வந்து நல்லா கத்தியில் அப்படி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கத்திரிக்காய் வேகும் போதே அந்த பூண்டு எல்லாமே வந்து உள்ளே சேர்ந்து ஸ்டீம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா நமக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது பெருசு கூட்டணும்னா கூட்டி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி 4 சைடு எல்லா பக்கமே போட்டுட்டு கத்திரிக்காய், அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், பூண்டு, இது மூணையுமே உள்ள வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோடய கத்திரிக்காயோட தோலில் வந்து ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக ஆயிலை தடவி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக அதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் அடுப்பில் வச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மேலே ஆயில் தடவி நம்ம குக் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கருகிச்சுன்னா அந்த தூள் அதில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக கலண்டு வரும். இல்லைன்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் வச்சு சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கருகி அது வந்துட்டு நம்ம அதில் பட்டுறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்கா மேட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்டில் வந்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சு இந்த தோல் கருகிற வரையும் வந்து நம்ம வாட்டணும். தோல் கருகிற அளவு வந்தாலே போதும், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ சைஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக்காடு கம்மியாக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா அழகாக குக் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக நம்ம இடுக்கி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடுக்கி வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் எதுவும் நெருப்படாமல் சேஃபாக பண்ணணும் வீட்டில் பண்ணும்போது. அதே மாதிரி எல்லாம் இந்த இதை சுட்டு முடிச்சுட்டு அந்த கீழே உள்ள அந்த மேட் எடுத்து வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வாஷ்பேஷனுக்குள்ளே தண்ணியை திறந்து விட்டு எடுத்து வைக்கணும். நீங்கள் மறந்த பக்கத்தில் எடுத்து எங்கள் சைடில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள்தையும் கையில் வச்சிச்சின்னா ஸோ அது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது. ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டீம் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தோல் எல்லாமே கலர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 30% 40% வந்து இதிலேயே நமக்கு குக் ஆகும். இந்த கத்திரிக்காய் தோலை வந்து நம்ம கழட்ட முடியாதுன்றக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் தோல் ஃபுல்லுமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கட் பண்ணி ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் அந்த கத்திரிக்காய் தோல் உரிகிற அளவுக்கு இந்த சைடு வெந்துருச்சு, காம்பு வரையுமே ஃபுல்லாக வந்து நம்ம கருகியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன நைஃப் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே அழகாக இந்த கருகின காம்பு இந்த தொளிப்புறம் எல்லாமே அழகாக வந்துடும். நீங்கள் கையில் உரிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நைஃப்பில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல திரும்ப அந்த கருப்பு ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ செய்ய இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பையும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அது வந்து பச்சை மிளகாய் உள்ள ஸ்டப் பண்ணது இருக்குது. ஸோ இது வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் சைஸ் பெருசுங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு இதில் கிரேவி கிடைக்கும். இது வந்து சைடிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இப்படி ஈவினிங்கில் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி சைடிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரைஸ் ஒயிட் ரைஸ் வடிச்சிங்கன்னா கூட வந்துட்டு ரைஸோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம். எல்லாமே கட் பண்ணி நல்லா சாப் பண்ணணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நைஸாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேகும்போது நமக்கு வந்து ஈஸியாக சீக்கிரம் வேகும். ஸோ அதனால் நல்லா நைஸாக அரிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாமே அரைஞ்சாச்சு, அரைஞ்சு ஒரு ஒரு இதில் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சாச்சு, கடாய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கரண்ட் அளவு நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இருக்குது, அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. அது போக கருவேப்பிலையும் அதில் வந்து மணத்துக்காக போட்டாச்சு. ஸோ இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவையில்லை நமக்கு வந்துட்டு. அந்த கத்திரிக்காயோட நம்ம ஆல்ரெடி மூணு பச்சை மிளகாய் அதில் இருக்குது, அதுவே வெந்தது இருக்குது, நம்ம அதையும் வந்து அதில் சாப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த காரம் உங்களுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளி இது ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கட் பண்ணி, ஃபுல் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம அழகாக கிண்டிடுவோம். போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு ஒரு சிட்டிக்கலவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு வந்து நமக்கு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அது போக உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு இதை ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். தக்காளி கொஞ்சம் மசியட்டும். மசிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காய், அது எல்லாத்தையுமே அந்த மசியில் வந்து இதில் நம்ம சேர்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் அது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சைஸ் கத்திரிக்காய்ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி இருக்குது, ஆனால் பட் நமக்கு தோல் உரிக்கிறதுக்காக தான் அதில் சுடுறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். இந்த மசாலாலாம் போட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது நல்லா குழஞ்சி நமக்கு நல்லா உலண்டு வரும், நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை வந்து ஃப்ளேமை வந்து நார்மலாக வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்துட்டு வந்தது பாருங்கள், குக் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன், ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவி பாருங்கள், ரைஸுக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காயே தெரியல பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான வந்து நம்ம ஒரு சைடிஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுபோக வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் நல்ல வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆனால் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவுசெய்து நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.